Hai, friends! Welcome to Taman New Kitchen. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் தண்ணி வேர்க்கடலை சட்னி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை புதுசாக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இது நான் பச்சை வேர்க்கடலை வாங்கி வறுத்து நல்லா ஆற வச்சு தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரை ஸ்பூனுக்கும் குறைவாக சீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கலாம் புளி வந்து நீங்கள் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தன்மையான மாதிரி ஆகிடும் அதனால் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு போதும் அப்போ தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் நம்மளுக்கு இது கூடவே ஒரு மூணு பெரிய பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஆறுலேருந்து எட்டு நம்பர் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரம் குறைவானதாக இருக்கும் மீடியமான காரமாக இருக்கும் நான் எட்டு நம்பர் அளவு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல நீல வாக்கலை அரைஞ்சி வச்சிருக்கிறேன் மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மறுபடியும் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சிக்கிறேன் நம்ம ஒரே வாட்டி தண்ணியை விட்டு அரைச்சிட்டா நம்ம வேர்க்கடலை சட்னி நல்லா அறையாது திரியாக பட் அரைய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம் நம்ம அரைச்சிட்டு வந்த சட்னியை இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ நம்ம இதை மிக்சி ஜார் அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் இது கூடவே இப்போ நம்ம தண்ணி சட்னின்றனால ஒரு டம்ளர் அளவு நான் தண்ணி கூட சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டியை வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இப்போ நான் மொத்தமாக ரெண்டு டம்ளர் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கடாய வச்சுக்கலாம் அதில் இருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஏனெய் விட்டுட்டு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா பொடியாக கிள்ளி வச்சுருக்குறேன் இந்த காஞ்ச மிளகாவோட வாசனை இந்த சட்னியில் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கொத்தளவு கருவேப்பிலையை நம்ம போட்டுக்கலாம் கருவேப்பிலையை நல்லா பொரிய விட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பில நல்லா மொறு மொறுன்னு பொரியற அளவுக்கு விடலாம் இப்போ நம்ம இந்த சட்னியில் இதை கூட சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த சட்னியை இட்லி தோசை கூட பரிமாறும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி காலையில் நேரத்தில் நம்மளுக்கு ரொம்பவும் சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்பவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும் இந்த சட்னி செய்ய ரொம்ப நேரம் ஆகாது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம சட்டுன்னு சுலபமாக காலையில் டிஃபன் வேலை செய்ய லஞ்சு கட்டும் போதெல்லாம் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்